வந்து இருக்கு மனதிற்கும் கல்வி கற்க வயது ஒரு தடையிலே என்பதை நான் இன்று பேசவிருக்கிறேன். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, மைப்பொழுதும் நீங்களாதான் தாழ்வார்கள். அகர முதல இடத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உள்ளது. ஆனை என்று சொல்லே இந்த உலகத்திற்கு முதல் எடுத்தார். அதே போல் கடவுள் ஒருவரே இந்த உலகத்தின் முதல் பரம் பொருளார். கேள்விடும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. மனிதராக கருத ஒவ்வொருவரும் கல்வி கற்றல் மிக அவசியம். நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன் என்று சொல்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் கேர மாகாணத்தில் கேஷன் தோட்டத்தில் தமிழ் பள்ளியை படித்து வந்தேன். 6 ஆண்டுகள் படிப்பு முடிந்த பிறப்பவே இடைநிலை பள்ளி போவதற்கு என் தந்தை எனக்கு அனுமதி தரவில்லை. காரணம், என் தாயார் தோட்டத்தில் பால்மரம் சீவும் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு துணையாக போக சொல்லிவிட்டார். இதுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் என் ஆசிரியரிடம் சென்று என் வேதனையை கூறினேன். என் ஆசிரியர் சொன்னார், நான் வந்து உங்கள் தந்தையிடம் பேசுகிறேன். அன்று மாலையே என் ஆசிரியரும் வந்து என் தந்தையிடம் பேசினார். அவர் பெயர் மிஸ்டர் கோபா. ஐயா, பெண் பிள்ளைகளை கண்டிப்பாக படிக்க வேண்டுங்கள். அவர்கள் ஓரளவு கல்வி கற்றால் அவர்களுடைய குடும்பத்தை திறம்பட நடத்துவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேர்வு உதவியாக இருக்கும் என்று இன்னும் பல விஷயங்களை என் தந்தையிடம் பேசினார். பிறகு என் தந்தையும் ஒரு வாராக சம்மதித்தார். பிறகு நான் மீண்டும் 4 வருடம் போல இடைநிலை பள்ளியில் படித்தேன். மீண்டும் போக்கோ படிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கிறது. நீங்கள் கூட்ட சூழ்நிலையை அளவுக்கு அதிகமாக உழைப்பை கொண்டிருக்கிறார். இந்த விவரங்கள்
போல் சில நாட்களில் உலகமே பொருளக்கூடிய மாமனிதரான டாக்டர் அப்துல் கலாம். இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு மீண்டும் ஒரு ஆசை தோன்றியது. இந்த கழகம் எனக்கு எங்கேயோ ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறதா? நீங்க எனக்கு இப்படி ஆசை வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது. ஒரு நாள் என் தோழி எனக்கு எனக்கு கால் பண்ணினார். இந்த மாதிரி சுன்னமி ஸ்கூல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ் நடத்துறாங்க, வயது ஒரு கடையிலே யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நான் போன வருடம் வந்து கலந்து கொண்டு ஒரு வருட பயிற்சியை முடித்து விட்டேன். சற்று கட்டட கசவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது போல் நான் இன்று என் பயிற்சியை முடித்து விட்டேன். வசதி என்னும் நதியினே எத்தனையோ போய் நான் அடைந்தேன். அதில் நானும் உறுதியாக நினைத்து நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்றென்றும் என் ஆசிரியருக்கும் என்